நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரவா ஜாகரி பணியாரம், இல்லை வந்து ரவா ஜாகரி அப்பம்னு சொல்லலாம். நம்ம வந்து வாழைப்பழம் வெள்ளத்தை வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி பண்ண முடியலனா கூட நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பிளை கூட மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா அரிசி மாவு இல்லைனா மைதா ஒரு அரை கப், அதுக்கப்புறம் ரவை வந்து ஒரு அரை கப் போட்டுக்கலாம். ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, வெல்லம் ஒரு அரை கப், அதுக்கப்புறம் தண்ணி ஒரு அரை கப் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெல்லத்தை காய்ச்சி கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் டேட்ஸை வந்து நல்லா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் கூட நல்லா ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி திக்கான ஒரு பேட்டர் மாதிரி வரணும். ஸோ அதாவது தோசை மாவு கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் திக்காக. இப்போ நம்ம பணியாரம் பேனில் தான் ஊற்ற போகிறோம். 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த பேட்டர் ஊற்றிட்டு நம்ம ரெண்டு பக்கம் சைடும் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணியாரம் பேனில் தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக ஆயிலில் கூட போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ அப்படி ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மைதா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 1-2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு அயன் ரிச் அப்படின்னு சொல்லலாம். இதையே குழந்தைகளுக்கு வந்து வெல்லம் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரியை வறுத்து போட்டுக்கலாம், இல்லைன்னா திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம், எள்ளு வறுத்து போட்டுக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக எது வேணாலும் இதில் போட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஸ்டண்ட்டான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீம்டு சேனலில் பாருங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்கும். ஸோ அதில் 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in ஒரு வெப்சைட் இருக்குது எங்களோடது, அதில் 5000 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.